அனைவருக்கும் வணக்கம் முதலில் இந்த வீடியோவை பார்த்து விடுங்கள் அன்பார்ந்த போதகர்கள் பேராயர்கள் மற்றும் சபை ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை கட்சியை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த கட்சியின் மூலமாக ராகுல் காந்தியை பிரதமராக்குவதற்கு குறைந்தது நாற்பது முதல் அறுபது எம்பிக்களை இந்தியா முழுவதும் நம்முடைய கற்றுடைய பிள்ளைகள் எங்கெங்கு அதிகமாக அங்கு காங்கிரஸோடு இணைந்து நம் மூலம் நம் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் மூலம் அறுபது எம்பிக்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீவிர முயற்சியில் இறங்கியிருக்கிறோம் அதற்கு ஏற்றாற்போல் திரு ராகுல் காந்தி அவர்களை சென்னையில் கிறிஸ்துமஸ் கீத ஆராதனைக்கு அவரை ஒரு சீஃப் கெஸ்டாக நாம் அழைக்கிறோம் ஆகவே போதகர்கள் பேராயர்கள் சுவிசேஷகர்கள் தங்களுடைய லெட்டர் பேடில் நான் அனுப்புகிற ஒரு இரண்டே இரண்டு வரி தான் பத்தொம்பதில் பாரத பிரதமராக வருவதற்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் வருகின்ற அந்த சென்னை கூட்டத்திற்கு தலைமை தாங்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த இரண்டு வரிகளை நீங்கள் உங்கள் லெட்டர் பேடில் டைப் செய்து தயவு செய்து இரண்டு வாரமே நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் அநேக தேவ ஊழியர்கள் முன் வந்திருக்கிறார்கள் அநேக பேராயர்கள் முன் வந்திருக்க உங்களுக்கு நன்றி அநேக சுவிசேஷங்கள் முன் வந்திருக்க இன்னும் எவ்வளவோ லட்சக்கணக்கான போதகர்கள் இருக்கிறீர்கள் எல்லாரும் உற்சாகத்தோடு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலிருந்தும் நீங்கள் உங்களுடைய கடிதங்களை எழுதி நான் அனுப்புகிற விலாசத்திற்கு எனக்கு அனுப்புவீர்கள் முதலாவது அதை தெளிவாக போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் பிற்பாடு அது போஸ்டல் மெயிலில் நீங்கள் அனுப்புவீங்கள் நான் எதிர்பார்க்கிறேன் லட்சக்கணக்கான கடிதங்களை நாம் எடுத்து ராகுல் காந்தியிடம் ஒப்படைக்க போகிறோம் உங்களுக்கு முழு இந்தியாவிலிருந்து கிறிஸ்தவ ஊழியர்கள் சபை மக்கள் நாங்கள் ஆதரவு தெரிக்கிறோம் என்று நாம் அதை காட்டுவனமாக இந்த கடிதத்தை நான் பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் கொடுத்த உங்கள் யாவருக்கு நன்றி எழுதாதவர்கள் இன்றைக்கே நீங்கள் அதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒருவேளை நீங்கள் தலைமை பேராயராக இருந்தால் உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு லெட்டர் பேடை வைத்து எழுதி அதை ஒருவேளை போட்டோ ஸ்டடி எடுத்து அதில் பிரிண்ட் எடுத்து அதற்கு பிறகு கீழே சீல் வைத்து கையில் துறைக்கும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு கட்சிக்கு நாம் ஆதரவு செலுத்தவில்லை அவர் ஒரு கிறிஸ்தவர் அவருடைய தாயார் மற்றும் சகோதரி சகோதரி கனவு எல்லாரும் ஒரு கிறிஸ்தவர் அவர் நமக்கு பிரதமராய் வர வேண்டும் ஊழலற்ற ஒரு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் மத சார்பற்ற ஜனநாயக ஒரு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் நாம் சுதந்திரமாய் கத்துடைய ஊழியத்தை செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி தேவைப்படுகிறது ஆகவே மறுபடியும் சொல்கிறேன் தயவு செய்து எப்படி ஆகிலும் எல்லா ஊழியர்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த கடிதத்தை எனக்கு அனுப்பி வைக்கும்படி ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ இப்போது உங்களுக்கு இந்துக்களை தவிர்த்து பிற மதத்தவர்கள் எந்த அளவுக்கு மோடி மீது வன்மத்தோடு செயல்படுகிறார்கள் என்பது புரிந்திருக்கும் சமீபத்தில் இதுபோன்ற அமைப்புகளை சார்ந்த சிலர் காங்கிரஸ் தலைவர் ராகுலை சந்தித்திருக்கின்றனர் அப்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் ராகுல் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் அதற்கு காரணம் நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் இந்துக்களுக்கு சமமாக கிறிஸ்தவர்களும் உள்ளனர் என்பதுதான் அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து ராகுலுக்கு சாதகமாக திருப்பி விடலாம் என்பது அவர்களது நம்பிக்கை ராகுல் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி தொகுதியில் எம்பியாக உள்ளார் அங்கு இப்போது முதலமைச்சராக இருப்பவர் பாஜகவை சேர்ந்த யோகி ஆதித்யநாத் எனவே தற்போதைய சூழ்நிலையில் மீண்டும் அமைதியில் போட்டியிட்டால் தான் வெற்றி பெறுவோமா என்ற சந்தேகத்தில் இருந்த ராகுலுக்கு இவர்களது யோசனையும் சரி என்றே தோன்றியிருக்கிறது உடனே நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதி குறித்து விசாரிக்க அந்த தொகுதியின் தற்போதைய எம்பியும் மத்திய இணை அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு குறித்தும் தனி ஒரு ஆளாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கொண்டு வந்திருக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டங்கள் குறித்தும் அறிந்து அதிர்ந்து போயிருக்கிறார் ராகுல் எனவே நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து வெற்றி பெறுவது அவ்வளவு சாதாரண விஷயமல்ல என்பதை உணர்ந்து கொண்ட ராகுல் யோசித்து சொல்கிறேன் என சென்றவர்களை திருப்பி அனுப்பிவிட்டாராம் நன்றி